ஜீவகாருண்யன்றதே ஆன்மநேய உரிமை. ஒரு உயிரை கொலை பண்ணாமல் இருக்கிறது ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. இன்னொருத்தருக்கு இறங்கி யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே அப்படின்னு சொல்கிற மாதிரி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சீர் அளிப்பார் அருட்பெரும் ஜோதி. அப்புறம் எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கி அருட்பெரும் ஜோதி. அப்போ கருணை நம்மக்கிட்ட எப்போ, தயவு கருணை இரக்கம் அன்பு எப்போ நம்மக்கிட்ட இருக்கோ அப்போ கடவுள் பூரணமாக குடி வருவார். அப்போ இந்த திரை வந்து ஒன்று ஒன்றாக கழட்டிக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம பண்ணுற விஷயம் பூரா திரை கழல்றதுக்காக பண்ணணும்னே நினச்சிக்கின்னு பண்ணவே இல்லை. இதெல்லாம் பண்ணாவே திரையெல்லாம் ஒன்று ஒன்றா போயிட்டு நமக்கு இங்கே புருவை மத்தி துடிக்க ஆரம்பிச்சிடும். துடிக்க ஆரம்பிச்சிட்டாவே ஆன்ம ஜோதியை நம்ம பார்க்கலாம். வள்ளலார் வந்து அதுக்காக தான், நம்ம எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் வள்ளல் பெருமை. அது வந்து ரொம்ப எளிமையான முறை தான். நமக்கு வந்து இந்த அசைவம் சாப்பிடக்கூடாதுன்றத உண்மையை உணர்ந்துட்டோம்னா இதை விட்டுடலாம், ரொம்ப எளிமையாக விட்டுடலாம். இது வந்து ஒன்றும் பெரிய கஷ்டமானது. நீங்கள் இமயமலையில் போய் ஒரு குகையை தேடி போய் நீங்கள் தவம் இருக்கணும்னு சொல்கிறத விடவா அசைவம் சாப்பிட்றத விடுறது அவ்வளோ கஷ்டம். நீங்கள் அப்போது ஏன் வள்ளல் பெருமான் இதை சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிறவங்களை எல்லாரையும் திருத்தி சன்மார்க்கத்து சங்கத்துக்கு கொண்டு வரணும்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அவருடைய லட்சியமே அதுதான். அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நீ வந்து காட்டுக்கு போ, நீ மலைக்கு போ, நீ வந்து எங்கே ஆத்தோரமாக போ, நீ வந்து தவம் பண்ணு, தியானம் பண்ணு, நீ வந்து அந்த நெருப்பெல்லாம் போட்டு வேள்வி பண்ணு, ஹோமம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அதை வள்ளல் பெருமான் அதெல்லாம் எதையுமே சொல்ல. வள்ளல் பெருமான் சொன்னது நம்ம பிறருக்கு கொடுக்குற சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. இந்த ரெண்டு விஷயத்தில் இருக்கிற விஷயத்தை கம்பசூஸ்த்ர மாதிரி அவன் அந்த தலையை சுற்றி மூக்கத் தொடுற மாதிரி நிறைய விஷயத்தை அந்த காலத்தில் சொல்லிட்டு போனதுனால்தான் ஏதோ கடவுள்னாவே ஏதோ ரொம்ப அபூர்வமான பொருள், கடவுள் ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருள் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம கிட்டவே வச்சுருக்குறோம். கடவுள் வந்து நம்ம வேற, கடவுள் வேறையே இல்லை, கடவுளை நம்ம கிட்டவே வச்சு. அதனால தான் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது. அப்போது கோயிலுக்கு போனால் சாப்பிட வேணான்றாங்க. கோயிலாகவே நம்ம இருக்கிறோமே, நீங்கள் மூலஸ்தானத்தில் கடவுள் இருக்கிறாரு, அப்போ இது கோயில் தானே, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம யார் எதை கேட்டோம், யாரையும் கேட்குறதில்ல. கோயிலுக்கு போகிற அன்றைக்கி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒன்று சாப்பிட்டு போகாமல் இருந்துடும். அதனால் என்ன பிரயோஜனம், வாரத்தில் ரெண்டு நாள் பாவம் பண்ணாமல் இருந்தால் போதும்னு அர்த்தமாகுதா? இது பாவம்ன்ற உணர்வு நமக்கு வந்ததுன்னா அசைவம் சாப்பிட மாட்டோம். இதுதான், இது வந்து எது புண்ணியம் எது பாவம். அப்போ இந்த புதிய பாவம் 99% அசைவ உணவு உயிர்கொலையினால தான் வருது. அப்போ இதுக்காக தான் வள்ளல் பெருமான் நம்மளே கோயிலாகவே இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு போகும்போது சாப்பிடக்கூடாதுன்ற அறிவு நமக்கு இருக்குது. ஆனால் இந்த கோயிலில் கடவுள் இருக்குதுன்ற அறிவு இல்லாததுனால தானே நீங்கள் வந்து இதை சாப்பிட்றீங்க. அப்போ மெயினான விஷயம் கடவுளை நம்ம புரிஞ்சிக்க முடியாத, கடவுளுடைய உண்மையை தெரிந்து கொள்ள முடியாததுக்கு காரணமே உண்மை அறிவை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆன்ம அறிவு விளக்கம் இல்லாத இருக்கிறது தான் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தில் தான் வள்ளல் பெருமான் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இந்த நாலு ஒழுக்கத்தை நமக்கு சொல்கிறார். இந்த நாலு ஒழுக்கம் என்னென்னா, இந்திரிய ஒழுக்கம்ன்றது நம்முடைய மெய்வாய் கண்மூக்கு செவியினால் ஒழுக்கம். அப்போது இந்த ஒழுக்கம்ன்றது நம்ம பார்வையிலே இருக்கணும். பார்வையில் வந்து குரூரமாக பார்க்கக்கூடாது, கோபமாக பார்க்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் வேற்று பாலினத்தவர் வந்தால் நம்ம அதை ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடாது. அப்போ கண்ணில் இருக்கிற பார்வையிலேயே நமக்கு வந்து ஒரு தெளிவு, அதில் ஒரு நேர்மை இருக்கணும். அந்த நேர்மையான பார்வை இருந்தால் இந்திரியத்தில் கண்ணின் மூலமாக நம்ம வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தமாகிடும். அதே மாதிரி கரணம், அதே மாதிரி கை கால் மூக்கு அதில் வந்து தேவையில்லாத வாசனை, அந்த துர்வாசனைகளை நம்ம வந்து நுகரக்கூடாது, சுகந்தத்தை நுகரக்கூடாது. அப்போ வந்து நமக்கு வந்து எந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும், எதை தள்ளணும், எதை கொல்லணும் அப்படின்ற தெளிவு நமக்கு வந்துடணும். அப்போ நீங்கள் வந்து உடம்பால் தொடுறது கூட இதில் ஒரு வேற்றுமை இருக்கக்கூடாது, இதில் ஒரு கண்மம் இருக்கக்கூடாது, அதில் ஒரு அன்பு இருக்கணும், ஆதரவு இருக்கணும் நம்ம தொடுறதுலையே. அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை இந்திரிய ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறார். கரண ஒழுக்கம், கரண ஒழுக்கன்றது மனசு தான். மனசு வந்து கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க.
அது வந்து சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்துட்டால் கட்டுப்படுத்த முடியும். வேறு இடத்துல இருந்தால் அது கட்டுப்படுத்துறதுக்கு கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நம்ம காலங்காலமாக பல்லாண்டுகளாக சாப்பிட்ற அசைவ உணவையே தவிர்த்துட்டு நம்மளால் சைவத்துக்கு மாற முடியுதுன்னா, அது மனசு முடிவு பண்ணலைன்னா நம்ம அதை மாற முடியாது. அப்போ மனசு ஏற்கனவே முடிவு பண்ணாதான் சுத்த சன்மார்க்கத்துக்கே நம்ம வர முடியும். அப்போ சுத்த சன்மார்க்கிகளுக்கு கரண அறிவு, இந்த கரண அறிவோ கரண ஒழுக்கமோ நமக்கு சாத்தியப்பட்டது தான். இதில் எதுவுமே சாத்தியம் இல்லாதது கிடையாது. ஜீவ ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கன்றது உயிர், எல்லா உயிரிலும் ஆண்டவன் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறது தான் ஜீவ ஒழுக்கம். ஜீவ ஒழுக்கன்றது வேறு ஒன்றும் கிடையாது, எல்லா உயிர்லேயும் ஆண்டவனுடைய வடிவம்தான் இந்த உயிர். அப்படின்னாக்கா அது வந்து இந்த உயிர் வேறு, நம்ம உயிர் வேறு, ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைன்றது என்ன, எல்லா உயிரும் நம்முடைய சகோதர உணர்வுடையது அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும். ஏன் சகோதர உணர்வுடையதாக வரணும்னா, கடவுள் தான் நம்மையும் படைக்கிறாரு அவரையும் படைக்கிறாரு. அப்போ ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக நம்ம அதை பாவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த, அதுதான் ஜீவ ஒழுக்கத்தின் மூலமாக நமக்கு. ஆன்ம ஒழுக்கன்றது எதையுமே உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஆன்ம அறிவின் மூலமாகவும் ஆன்ம. அப்போ ஐயா கூட சொல்லுவாங்க, இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் நம்ம வந்து சரியாக கடைபிடிச்சிட்டா ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் தானாக அவரே கொடுத்துருவார் அப்படின்வார். அப்போ அந்த விஷயத்துக்கு இப்போ இந்த ஒழுக்கத்தெல்லாம் கடைபிடிச்சா நம்ம வந்து நிறைய லாபம் இருக்குது. இதில் வந்து மரணமில்லா பெருவாழ்வுன்ற ஒரு பெரிய லாபம், அதோட ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம், கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல், இந்த நாலு நிலையும் நம்ம அடைய முடியும். ஏம சித்தின்றது நீங்கள் தங்கம் செய்கிறது, தங்கத்தை நீங்கள் வந்து ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து வச்சு தங்கமாக்கணும்னா இதை தங்கம் ஆகும். சாகா கல்வினா இது வந்து சாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிவகைகள், என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத அது தெரிவிக்கும். அடுத்தது தத்துவ நிக்கிரகம், தத்துவ நிக்கிரகம்ன்றது 96 தத்துவங்கள் நம்முடைய உடலில் இருக்குது. இந்த தத்துவத்தை ஒன்று ஒன்றா அதை வந்து நம்ம அடக்கணும், அதை வந்து நிக்கிரகம் பண்ணணும், அதை வெற்றி பெறணும். அந்த விஷயம் இந்த ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் வரும்போது. அதுக்கப்புறம் ஆன்ம ஒழுக்கம் வரும்பொழுது கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல் நடக்கும். அப்போ கடவுள் நிலையை எங்கே அறிக்கும், கடவுளுடைய நிலை, நிலைன்றது அவருடைய இருக்கிற இருப்பிடம், அந்த கடவுள் நிலையை நம்ம இங்கே வந்து முழுமையாக பார்க்க முடியும். இதுதான் இதை செய்ய, இது இதை செய்தால் இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்தா இது வந்து நாம் பெரும் புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்லி வள்ளல், புருஷார்த்தங்கள் நம் பெரும் பெரும் பேர்கள் அப்படின்னு அர்த்தம். பேர் அந்த இவர் என்ன பெற்ற பேர் என்னவோ அப்படின்றாங்கள, அது மாதிரி நம்ம பெற வேண்டிய பெரிய அதிசயமான அபூர்வமான யாரும் இன்னொருத்தர் கையில் கொடுக்க முடியாத விஷயம் நம்மளே தெரிஞ்சுக்கிறது நமக்கு கிடைக்கும். ஏம சித்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம், கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல். நிறைய பேர் சொல்லுவாங்க, வள்ளல் பெருமான் கூடவே இருந்த நிறைய பேர் அவங்க கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல் ஆகலை, வள்ளல் பெருமான் மட்டும்தான் சாகா நிலையை அடைஞ்சிருக்கிறாரு, மற்றவங்கள்லாம் யாரும் இல்லை அப்படின்னு. நீங்கள் அந்த வரலாறுலாம் படித்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு நிலையில் ஏம சித்தி செய்தலில் தான் எல்லாம் சுற்றி சுற்றி வந்திருக்கிறாங்க. அவருடைய வரலாறில் படித்தீங்கன்னா இந்த ஐயா வந்து தங்கம் செய்கிறத பற்றி ஏதாவது நமக்கு சொல்லி கொடுத்துருவாரு, இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை தெரிஞ்சுக்கலாம், இப்படின்னு தான் தெரிஞ்சுக்கினாங்களுடைய இந்த சாகா கல்வியை பற்றியோ, தத்துவ நிக்கிரகத்தை பற்றியோ, கடவுள் நிலையறிந்த அம்மயமாதல் பற்றியோ அவங்க மிக தெளிவாக ஒருத்தரும் தெரிஞ்சுக்கல. இதில் சில பேர் உண்மையாக நம்ம வந்து கல்பட்டு ஐயா போன்றவர்கள் அவங்கெல்லாம் வந்து உண்மையாக இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த ஆன்ம ஜோதி தரிசனம் அவங்களுக்கும் கிடைக்கல. ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஐயா சத்தியம் பண்ணி சொல்கிறார். ஏன் சத்தியம் பண்ணி சொல்கிறாருனா, இப்போ நீங்கள் வேறு யாராவது இருந்தாலும் வச்சுங்க, சாதாரண சாமியார்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இந்த சாமியார்கள்லாம் உண்டியல் வச்சுருப்பாங்க, தங்க சிம்மாசனம் வச்சுருப்பாங்க, தங்க கிரீடம் வச்சுருப்பாங்க, ருத்ராட்சத்தில் தங்கத்திலேயே பூன் போட்டு வச்சுருப்பாங்க, வரும்பொழுது எல்லாம் நன்கொடை இல்லாமல் யாரும் அங்கே வந்துட்டு போக முடியாது, இப்படிப்பட்ட வாங்கிறதுக்காகவே இருக்கிற சாமியார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் தான் நமக்கு கொடுக்கறதுக்காகவே வந்த சாமியார்.
இந்த இந்த நமக்கு என்ன கொடுக்கறதுக்கு வந்தார், மரணமில்லா பெருவாழ்வுன்றத பெரிய வாழ்வை கொடுக்கறதுக்கு வந்தவர். இங்கேயே இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்துடுவதற்கென்றே, இங்கேயே அந்த பரத்தினுடைய இன்பத்தை பெற்று வாழ்வதற்காகவே நமக்கு வந்தவர். அதனால தான் அவர் வந்து எதையும் எதிர்பார்க்காதவர். நம்மக்கிட்ட ஒரு பைசா கூட எதிர்பார்க்கல. இன்னும் கேட்டிங்கன்னா ஞான சபையை கட்டுறாரு. ஞான சபை கட்டும் பொழுது அவருக்கு வந்து வேறு யாருக்கிட்டையுமே வாங்கலை, அவங்களா வந்து கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கினார். ஆனால் அவர் என்ன பண்ணார், ஒரு அண்டாவில் தண்ணி எடுத்துக்கணும் வர சொன்னார். வேலை செய்கிற ஆளுங்கக்கிட்ட அண்டாவில் தண்ணி எடுத்துன்னு வந்தாங்க. அவர் அதை பார்த்தார், பார்த்த மாத்திரத்திலேயே அது தங்கமாயிடுச்சு. இந்த தங்கத்தை பம்பாயில் போய் விற்றுட்டு வர சொல்லி 75,000 ரூபாய்க்கு அப்போ விற்றுருக்குறாங்க. வள்ளலார் காலத்தில் 75,000 ரூபாயில் தான் அந்த ஞான சபையை கட்டினாங்க. அதில் கணக்கு புஸ்தகத்தில் வள்ளல் பெருமான் கைப்பட எழுதியிருக்கிறார், சிவயோக சித்தியால் வந்த வரவு 75,000 ரூபாய் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து தங்கம் செய்கிறதுக்கு, இதுக்காக தான் நிறைய பேர் அங்கே ஒரு ஐயர் சபாபதி சிவாச்சாரியார்னு நினைக்கிறேன், அவரெல்லாம் வந்து சும்மா சுற்றி சுற்றி வந்ததுக்கு காரணமே தங்கம் செய்கிறத சொல்லி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு. ஆனாலும் அது பார்த்தா கூட யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், வள்ளல் பெருமான் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஞான சபையில் உள்ள ஜோதி இருக்குது பார்த்தீங்களா, ஜோதிக்கு அடியில் ஒரு அறை இருக்கும். இந்த அறையில் சபாபதி சிவாச்சாரியார் ஒரு நாள் என்னத்தையோ போட்டு கிண்டி ரெண்டு கண்ணு போயிடுச்சு, தங்கமாக்குறேன்னு சொல்லி ரெண்டு கண்ணு போயிடுச்சு. உடனே வள்ளல் பெருமான் அப்போ தர்மசாலையில் உட்காந்துக்கின்னு இருக்கிறார், தர்மசாலையில் இருக்கிறார். இது ஞான சபையில் நடக்குது, அங்கே யாரும் வந்து சொல்லலை வள்ளல் பெருமான்கிட்ட. அவர் கூப்பிட்டு, ஐயோ அந்த சபாபதி சிவாச்சாரியார் வந்து அங்கே மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாரு, உள்ளே போய் அவரை தூக்கின்னு வாங்கையா அப்படின்னு சொல்லியிருக்கான். அவர் மயக்கம் போட்டு கண்ணப்பன் கத்திக்கின்னு இருக்கிறார், கண்ணு ரெண்டும் போயிடுச்சு. அப்புறம் அவரை கூப்பிட்டு வந்தோடனே தர்மசாலைக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தில் அவரை போய் முக்கி எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் அவர் வந்தவுடனே அவர் கேட்குறாரு, ஐயா எனக்கு கண்ணு போயிடுச்சு, எப்படியாவது கண்ணு தாங்கையா அப்படின்னு வள்ளல் பெருமான்கிட்ட. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லி அனுப்புகிறாரு, அந்த குளத்தில் முக்கிய எடுத்த உடனே அவருக்கு பார்வை வந்துடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி தான் வள்ளல் பெருமான்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் 1000 இருந்தாலும், இந்த தங்கம் செய்கிறத பற்றியே சுற்றி சுற்றி வந்ததுனால அவங்களால யாரும் மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இது வந்து இந்த 4 ஒழுக்கம், இந்த புருஷார்த்தங்கள் 4, இந்த 4 பண்ணால் இந்த 4 கிடைக்கும். இதை வந்து இதை எப்படி பயன்படுத்துறதுன்றது தான் நமக்கு. நீங்கள் வந்து சுயநலத்துக்கு பயன்படுத்தினா தங்கம் செய்கிறதுக்கு வராது. சுயநலம் பொது நலத்து, இப்போ வள்ளல் பெருமான் சுயநலத்துக்கு பயன்படுத்தலை, ஞான சபை கட்டுறதுக்கு பயன்படுது, இன்றைய வரைக்கும் மக்கள் போய் வழிபடுறதுக்கு பயன்படுது. அதுக்காக தான் அதை வந்து கொண்டு வந்தார். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். இதுக்கு முதல்ல உயிர்கொலை தவிர்க்கிறது தான் நமக்கு வந்து இதில் இது இருக்குது. இந்த விஷயத்துக்கு வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரணமில்லா பெருவாழ்வு, நிறைய 63 நாயன்மார்கள் கதை இருக்குது, அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட வாழ்ந்து அவங்க ஒரு கதையாக நம்மக்கிட்ட சில விஷயங்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்க, நீதியை. அதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் மார்க்கண்டேயர் வரலாறுன்னு ஒன்று இருக்குது. மார்க்கண்டேயர் என்ன, மார்க்கண்டேயர் என்றும் 16 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அப்போ வந்து அது கிட்டத்தட்ட மரணமில்லா பெருவாழ்வு தான். இந்த மரணமில்லா பெருவாழ்வு எப்போ சாத்தியப்படும்ன்றத வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. இப்போது நம்ம கொஞ்சம் புத்திசாலியாக இருக்கணும், சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தால் புத்திசாலின்னு அர்த்தம். ஏன்னா இருக்கிற மார்க்கத்திலேயே உண்மையை சொல்கிற மார்க்கம், உண்மையை நம்ம தேடி வந்திருக்கிறோம். உண்மையை தேடுறவராக இருந்தால் நிச்சயமாக அவர் புத்திசாலியாக தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதனுடைய சூட்சுமங்களெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வள்ளல் பெருமான் சொல்கிறார், கால சங்காரம்ன்ற தலைப்பில் உரைநடை பகுதியில் எழுதியிருப்பார், விவேகி என்னும் மார்க்கண்டன் ருத்திரன் என்னும் ஆன்ம அறிவோடு கூடவே மேற்படி ருத்திரன் விந்து நஷ்டம் செய்கின்ற இடகலையை மேலேற்றி குணங்களாகிய சூலத்தால் கூற்றை, கூற்றைனா யமனை, யமனை ஒழித்து அருளாகிய சத்துவமயமாய் நீடிக்க செய்வது யமசம்மாரம்.
அப்போது யமனையை அவர் வந்து மார்க்கண்டேயர் என்ன பண்ணுறாரு, ஒரு சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிறாரு. சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சாலும் யமன் விடலை. யமன் அந்த பாசக்கயிறை போடுறாரு, அந்த பாசக்கயிறு சிவன் மேலேயும் பட்டுடுது. உடனே அவருக்கு கோபம் வந்து அவர் இடது காலால் எட்டி உதச்சி யமனை வந்து சம்ஹாரம் பண்ணிடுவார். இவருக்கு என்றும் 16 வரம் கொடுப்பார். இதுதான் கதை. இதில் வந்து என்னன்னா, விவேகி என்னும் மார்க்கண்டன், மார்க்கண்டேயர்ன்றது விவேகி என்று சொல்லக்கூடிய மார்க்கண்டேயர், ருத்திரன் என்று சொல்லக்கூடிய ஆன்ம அறிவோடு கூடவே, ஆன்ம அறிவோடு என்னைக்கு கூடுறோமோ அன்னைக்கு இந்த ஆன்மா நமக்கு மரணமில்லா பெறுவாள். அப்போ ருத்ரன் தானே அங்கே மரணமில்லா பெறுவாழ்வை மார்க்கண்டேயருக்கு கொடுக்குறாரு. அப்போ நம்ம அந்த ஆன்ம அறிவுன்றது தான் இங்கே ருத்ரனாக உருவகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ விவேகின்றது யாருன்னா சுத்த சன்மார்க்கிகள். சுத்த சன்மார்க்கிகள் ஆன்ம அறிவை பிடித்து கொண்டால், ஆன்ம அறிவு வெளிச்சத்திற்கு வரவழைத்து விட்டோமானால், இந்த ஆன்ம அறிவுன்றது கடவுள் அறிவு, அருள் அறிவு, இந்த அறிவே மரணமில்லா பெருவாழ்வை நமக்கு சித்திக்கும் அப்படின்றது தான் காலசங்காரம்ன்ற தலைப்பில் மார்க்கண்டேயர் ருத்ரன் அந்த விஷயத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமய நூல்கள்லாம் பிழை இருக்குதுன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். எல்லா நூல்லையும் ஒரு நூல் ரெண்டு நூல் கிடையாது, வேதமே வந்து பின்னப்பட்டு போயிருக்கு, நீங்கள் வேதத்தை கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து வேதவியாசர் காலத்திலேயே வேதம் வந்து பின்னப்பட்டுச்சு. அதில் வந்து நீங்கள் ஒரு சாராருக்கு வாழ்நாள் முழுக்க வருமானம் தேடித்தருவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை தான் வேதங்கள்னு ஆயிடுச்சு. அப்போ இது வந்து எல்லாருக்குமான ஒரு வேதமானா நிச்சயம் இல்லை. இந்த வேதத்திலேயே, ரிக் வேதத்திலேயே சிவனையோ விஷ்ணுவையோ தெய்வமாகவே அதில் பார்க்க முடியாது. ரிக் வேதத்தில் இந்திரன் தான் தெய்வம். நீங்கள் அதுக்கப்புறம் வர பின்னாடி வர வேதங்களில் தான் சிவன் விஷ்ணுலாம் இடைசர்களாக வராங்க. இதுக்கு முன்னாடி இந்திரனை தான் கடவுளாக சொல்லியிருப்பாங்க. ஏன் சொல்கிற வேணான்னு சொல்கிறாருன்னா, இதில் எதையும் கடவுளை தெளிவாக அவங்க சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதனால தான் வள்ளல் பெருமான் இதையெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும்னா கடவுள் மேலே வச்சிருக்கிற லட்சியம் நம்மக்கிட்ட இருந்து போயிடும். அப்போ நம்மளுடைய லட்சியம் வந்து கடவுள் மேலே இருக்கணும். கடவுளால் தான் எல்லாம், எல்லாம் செயல்கூடும் என்னானை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்படின்னா, எல்லாம் வல்லான்ற இறைவனையே நம்ம ஏற்றி போற்றி புகழ்ந்து நம்ம அவரை உணர்ந்து அவர் மயமாக ஆகணும். அப்போ அந்த நினைப்பிலையே நம்ம இருக்கணும். அந்த நினைப்பில் மனம் ஒரு பக்கம் போச்சுன்னா மனசுக்கு நம்ம கட்டளை இடணும், இது தப்பு இது செய்யாத. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு மகாமந்திரத்தை சொல்லிட்டு மனசுக்கிட்ட சொன்னோன்னா மனசு 10 15 நாள் 1 இப்படி இப்படி ஆட்டங்காபிக்கும். அடுத்த மாதம் பாருங்கள், நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே நிற்கும் மனசு. ஆனால் மனசு எப்படின்னா பழக்க தோஷத்தினால போகிறதுனால ஒழிய, இந்த செம்மறியாடு மாதிரி ஒரு செம்மறியாடியாக போச்சுன்னா கூடவே எல்லா செம்மறியாடும் போகும். அது மாதிரி நம்ம ஏற்கனவே பழக்கப்படுத்திடும் ஒரு பாதையை, அந்த பாதையில் போய்கின்னு இருக்கு. ஆனால் இந்த பாதை இல்லை, இது வரைக்கும் இப்போ போனோம், இப்போ இதில் டைவர்ஷன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம காமிச்சிட்டோன்னா, அந்த டைவர்ஷனை புரிய வச்சிட்டோன்னா மனசு வந்து முழுசாக கேட்கும். ஆனால் இது எப்போ கேட்கும்னா சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தால் தான் அந்த மனசு கேட்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு மார்க்கத்தில் இருந்தால் முனிவருக்கும் கேட்க மாட்டேங்குது மனசு, கோயில் பூசாரிக்கும் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நம்ம பார்க்குறோமே செய்திகளில், அப்போ அவங்க மனசு வந்து மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்கள அதை வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறத நம்ம வலியுறுத்துறது கிடையாது. நம்ம வந்து அதுக்காக தான், நம்ம வந்து பார்ட் டைமாக நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம், கோயிலுக்கு வரும்போது வராமல் சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஐயா தான் நீ எப்போவுமே 24/7 x 365 டேஸும் சாப்பிடாமல் இருக்கணுன்றது காரணம் இது உயிர்கொலை. அப்போ நீங்கள் பார்ட் டைம்னு சொன்னீங்கனாவே அங்கே ஒழுக்கம் அடிபட்டு போகுது. ஒழுக்கம் என்ன, நான் வந்து 2 உத்தமனாக இருந்தால் போதும், 3 நான் கொலவாளை எடுத்துக்கின்னு போய் கொலை பண்ணுவேன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ அதுதான் வள்ளல் பெருமான், எப்போவுமே அந்த ஒழுக்க நெறியில் இருக்கணும், கடவுள் நெறியில் இருக்கணும், கடவுள் உணர்வில் இருக்கணும். அதனால தான் வள்ளல் பெருமான் பெருமையாக சொல்லுவார், மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும்
யாவரும் பெற்றிடா இயல் என கழித்தனை. இது வந்து வேற யாருக்கும், மூவருக்கோ தேவருக்கோ முத்தருக்கோ சித்தருக்கோ, யாவரும் பெற்றிடா இயல் என கழித்தனை. இந்த இயல் என்ன இயல்னா, மரணமிலா பெருவாழ்வு அதை கொடுக்குற சாகா கல்வி இயல் அது. இந்த சாகா கல்வி இயலை வேற யாருக்கும் வள்ளல் பெருமான் கொடுக்கல. யாருக்கு கொடுக்கல? மூவருக்கும் கொடுக்கல, தேவருக்கும் கொடுக்கல, முத்தருக்கும் கொடுக்கல, சித்தருக்கும் கொடுக்கல, எனக்கு கொடுத்தாய் எனக்கு அளித்தனை அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதுக்காக தான் வள்ளல் பெருமான் இங்கே வள்ளல் பெருமான் ஏதோ அங்கே ஞான சபையை கட்டினாரு, தர்மசாலையை கட்டினாரு அப்படின்றதுக்காக மட்டும் வரல. நமக்கு வந்து ஆனால் அவர் சொன்னதெல்லாம், நமக்கு என்னென்ன செய்ய சொன்னாரோ அதெல்லாம் அவர் செய்து காமிச்சார். அவரை நம்மளை பார்த்து நம்ம தெரிஞ்சு அவரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதனால தான் அவர் வந்து தர்மசாலையை கட்டினார். தர்ம இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நேராக 4 திருமுறையை பாடியிருப்பார், 5 திருமுறை பாட்டார். நேராக கருங்குழின்ற ஊருக்கு தான் போகிறார். கருங்குழின்றது ஆனால் வள்ளல் பெருமான் காலடிப்பட்ட இடம் முழுக்க அத்தனை புண்ணிய பூமி, அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் பிறந்த மருதூர் புண்ணியத்தலம், அவர் போன சின்னக்காவனம் புண்ணியத்தலம், சென்னை தர்மமிகு சென்னை புண்ணியத்தலம், கருங்குழி புண்ணியத்தலம், சிதம்பரம் புண்ணியத்தலம், வடலூர் புண்ணியத்தலம், மேட்டுக்குப்பம் புண்ணியத்தலம். ஆனால் வள்ளலார் அந்த ஊரில் இருந்து அந்த பெயரை மட்டும் சில தத்துவமாக நமக்கு புரிய வச்சிருக்கிறார், ஒரு குறிப்பால் உணர்த்துறார். சென்னையில் 4 திருமுறை அப்போல்லாம் வந்து எல்லா கோயிலுக்கும் போவார். பெருமாள் கோயில் போவார், சிவன் கோயில் போவார், வடிவுடையம்மன் கோயில் போவார், விநாயகர் கோயில் போவார். சரியை கிரியை யோகம் இதை பற்றியெல்லாம் முழுசாக அவர் சொன்னவர். கடவுள் நம்பிக்கை இந்த கடவுளை மட்டும் கும்பிடணும் அப்படின்னு மட்டும் சொல்ல, இந்த கடவுள்கிட்ட கூப்பிட்டு போனார். ஆனால் அவர் வந்து மனசில் சுத்த சன்மார்க்கம் தான் அவருக்கு இருந்துக்கின்னு இருக்கு. வரிசையாக அவங்கள படிப்படியாக கூப்பிட்டுக்கின்னு போகணுன்றதுக்காக மேலே ஏறணும். முதல் படி, ரெண்டாவது படி, மூணாவது படி, நாலாவது படி ஏறினா தானே 16வது படிக்கு ஏறணும். அந்த 16வது படி தான் மேட்டுக்குப்பம். அப்போ இந்த படிகளில் ஏறி போகும்பொழுது தான் அந்த ஊர் கருங்குழி வருது. அப்போ இந்த 5 திருமுறை இது வந்து மற்ற மார்க்கங்களுடைய செயல்பாடுகள். மற்ற மார்க்கங்களுடைய செயல்பாடுகள் பண்ணிட்டு போனால் கருங்குழி, அது வந்து குழின்றத ஒரு குறிப்பான சொல்லால் உணர்த்துறாரு. அது வந்து மரணத்திற்கு வழிகோலும், மரணத்துக்கு தான் அடிகோலும். அப்போ இது மட்டுமே பண்ணால் மரணம் நிச்சயமாயிடும் அப்படின்னு அடையாளத்துக்கு அதை கருங்குழின்ற பேர். புண்ணிய பூமி, அவர் அங்கேருந்து தான் நிறைய விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த பெயரில் ஒரு குறிப்பு சூட்சுமத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அடுத்தது அவர் வடலூர் வர்றாரு. வடலூர்ன்றது நம்முடைய உடல் ஊர். அது உடல் ஊரில் தான் ஞான சபை இருக்குது, நம்ம தலை தான் ஞான சபை. அப்போது அங்கே தான் வந்து தர்மசாலை கட்டுறாரு. தர்மசாலை இந்த உடலூருக்கு தேவை, அது தர்மசாலையை கட்டுறாரு. தர்மசாலையை கட்டி ஞான சபைக்கு வர்றாரு. அப்போ தர்மசாலை வழியாக இது வந்து பிறருக்கு கொடுக்குற சாப்பாடு. ஞான சபையில் நம்ம வந்து இந்த ஆன்மா அறிவை பற்றி தெரிஞ்சுக்கணும். 7 திரையை நீக்கினாதான் ஆன்மா வெளிச்சம் நமக்கு தெரியும் அப்படின்றத நமக்கு குறிப்பால் உணர்த்துறாரு. அதுக்கப்புறம் இந்த தர்மசாலையும் ஞான அறிவும் பெற்றுட்டா அவர் மேட்டுக்குப்பம் போவார். அப்போ மேடான பகுதி, உயர்ந்த இடத்துல தான் கடவுள் இருக்கிறார். அது ஈர் எண்ணிலை என இயம்பு மேல் நிலையில். அப்போ இந்த மேல்நிலை குறிக்கிற இடம் மேட்டுக்குப்பம். இந்த மேட்டுக்குப்பத்தில் அவர் வந்து சித்தி அடைகிறார். ஒரு அறைக்குள்ளே போயிட்டு வெளியில் தாப்பா போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு எல்லாரும், 1000 ஜனங்கக்கிட்ட. அந்த மாதிரி அப்போ அவருடைய, அவர் வாழ்ந்த இடம், அவர் போன இடம், அவர் சித்தி அடைஞ்ச இடம் எல்லாம் புண்ணியத்தலம். இருந்தாலும் அந்த பெயரில் அவங்க குறிப்பால் சில கருத்துக்களை நம்ம, அப்போ என்னன்னா இந்த மார்க்கங்கள் எல்லாம் மரணத்தை தவிர்க்கிற மார்க்கங்களாக இருக்குது, தவிர்க்கிற மார்க்கமாக இல்லை, மரணத்தை தவிர்க்கிறதுக்கு வழி சொல்லாத மார்க்கமாக இருக்குது. சுத்த சன்மார்க்கம் தான் மரணத்தை தவிர்க்கிறதுக்கு மார்க்கம் சொல்லுது. ஏன் மார்க்கம் சொல்லுதுன்னா, ஆன்ம அறிவு ஒன்று இருக்குதுன்றது சொல்கிறது மார்க்கமே உலகத்திலேயே சுத்த சன்மார்க்கம் மட்டும்தான். அந்த சுத்த சன்மார்க்க நிலைமையில் தான் அவர் வந்து ஆன்ம அறிவை பற்றி நம்மக்கிட்ட சொல்லிடுறார். இப்போ அந்த ஆன்ம அறிவு என்னன்னா, மரண பெரும்பிணி வாரா வகைமிகு கரண பெருந்திரல் காட்டிய மருந்தே. அப்போ இந்த யார் சொன்னதுன்னா, மரண பெரும்பிணி வாரா வகை மிகு கரண பெருந்திரல் காட்டிய மருந்தே. இது முழுக்க இந்த மிகு கரண பெருந்திரல், என்னுடைய கருவி கரணங்களுக்கு
மிகுந்த பேராற்றலை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறார். நம்முடைய பிரார்த்தனையாக என்னவாக இருக்கணும்னா, எனக்கு வந்து இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கருணை எனக்கு என்றைக்கும் இருந்துக்கினே இருக்கணும், நான் வந்து இந்த மனசு ஒருநிலைப்பட்டு இருக்கணும், இந்த ஒருநிலைப்படுறதை மாறும் பொழுது அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொன்னால் மறுபடி இங்கே வந்து சரியான பாதையில் நிற்கணும் அப்படின்ற வேண்டிக்கணுன்னாவே இந்த கரணப்பெருந்திரல் நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும். இதனால தான் இனி பிறவா நெறி எனக்களித்து அருளிய தனிப்பெரும் தலைமை தந்தையே தந்தையே அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் நிறைய விஷயத்தை மறுப்பார், அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போவார், அதுக்கடுத்து உயர்ந்த நிலவுக்கும் போவார். அதனால தான் இந்த ஆன்ம அறிவை பற்றிலாம் அவரால் சொல்ல முடியும். அது மாதிரி நிறைய விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிறப்பு வந்து பிரம்மா தலையில் ஒருத்தர் பிறந்தார், தோளில் ஒருத்தர் பிறந்தார், இடுப்பில் ஒருத்தர் பிறந்தார், காலில் ஒருத்தர் பிறந்தார், இதுதான் உலகத்தில் இருக்கிற நாலு வகை பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேதத்துலேயும் அதான் இருக்குது, கடவுளே சொன்னதாக சொல்லுவாங்க. அப்போ இந்த பிறப்பு பிரம்மாவில் தலையில் கழுத்தில் தோளில் இடுப்பில் காலில் பிறந்த மாதிரி பிறப்பு இருக்குமானா இல்லைன்றத வள்ளல் பெருமான் இதெல்லாம் போய் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் பிறப்பு எங்கெங்கே இருக்குதுன்றத சொல்லுவார். இதுதான் வள்ளல் பெருமானுடைய பாணி. அவர் வந்து எதையும் வந்து இது தப்பு இதை வந்து ஒரு குறையாக சொல்லிட்டு பண்ண மாட்டார். இது வந்து எப்படி பிறக்குது, அப்போ நான்கு வகையான பிறப்பு இருக்குது. எப்படின்னா பைகளில், முட்டையில், பாரினில், வேர்வினில் ஐபெற அமைத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுவார். அப்போ இங்கேயும் நாலு விதமான பிறப்பு இருக்குது. மனித பிறப்பு பைகளில், கருப்பையில் அம்மாவுடைய கருப்பையிலிருந்து நம்ம பிறக்கிறோம். அப்புறம் வேறு உயிரினங்கள் முட்டை கருவிலிருந்து பிறக்குது, பைகளில் முட்டையில். பாரிநீல், பாரிநீல்ன்றது இந்த பூமியில், பூமியில் செடி கொடி மரம் இதெல்லாம் பிறக்குது. வேர்வினில், வேர்வையில் பிறக்குது. இந்த பேன்லாம் பார்த்தீங்கன்னா வேர்வையினால்தான் வருது, சில கிருமிகள்லாம் வேர்வையினால தான் வருது. அப்போ ஒரு அழுத்தம் இருந்து அதில் அந்த வேர்வையில் வரும். அப்போ எங்கெல்லாம் உயிர் பிறக்குதுன்னா பைகளில், முட்டையில், பாரினில், வேர்வினில், இந்த நாலு விஷயத்தில் மட்டும்தான் உயிர்கள் தோன்றும். பிரம்மாவினுடைய தலையிலலாம் தோணாது, தோளெலாம் தோணாது, அதுக்கடுத்தது இடுப்பில் பிறக்காது, காலில் பிறக்காது. அப்போது இது வந்து தப்பு அப்படின்றத குறிப்பால் உணர்த்துவார். இந்த நாலு வகையில் தான் பிறப்பு இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து மனுநீதி சோழன் வரலாறு தெரியும். சோழ நாட்டில் மனுநீதி சோழன் இருக்கும், மனுமுறை கண்ட வாசகன்னு வள்ளல் பெருமான் ஒரு காப்பியமே எழுதியிருப்பார். இந்த மனுமுறை மனுநீதிப்படி ஆட்சி நடக்கிறதா அப்படின்னு தெருக்கூத்தெல்லாம் கேட்பாங்க. அந்த மனுநீதி வந்து நீதியாக இருக்காது. ஆளுக்கு ஒரு நீதி, பிரம்மாவினுடைய தலையில் பிறந்தால் அவருக்கு ஒரு நீதி, தோளில் பிறந்தால் ஒரு நீதி, இடுப்பில் பிறந்தால் ஒரு நீதி, காலில் பிறந்தால் ஒரு நீதி. அப்போ ஆளுக்கு ஒரு நீதி அப்படின்ற விஷயம் மனுநீதி. அதே விஷயத்தை வள்ளல் பெருமான் மனுமுறை கண்ட வாசகம்னு சென்னை சாஸ்திர சங்கத்தார்னு கொஞ்சம் பேர் போய் ஐயா பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்கள் பாடம் நடத்தணும், நீதி போதனை மாதிரி இருக்கணும், அதுக்கு நீங்கள் எங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு கதை மாதிரி ஒன்று எழுதி கொடுங்க ஐயா அப்படின்னு. உடனே அவர் பெரிய புராணத்திலிருந்து தான் அந்த கதையை எடுக்கிறார். பெரிய புராணத்தில் மனுநீதி சோழன் வரலாறை பற்றி எழுதியிருக்கோம், அதில் கொஞ்சம் எழுதியிருக்கோம். அதை உடனே அவர் விரித்து எழுதி மனுநீதி சோழன் வந்து பையன் இளவரசன் போய் தெருவில் போவான், தேரில் ஒரு மாட்டினுடைய கண்ணுக்குட்டி தேர் சக்கரம் ஏறி செத்துடும். செத்துட்ட உடனே இவர் அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு போயிடுவார். உடனே ராத்திரி ஆராய்ச்சி மணியை யாராவது குறை இருக்குது எங்களுக்கு இந்த உதவி வேணும்னா ஒரு ஆராய்ச்சி மணி கட்டி தொங்க விட்டுருப்பார் மனுநீதி சோழன். அவர் பேரும் மனுநீதி தான், சேழன் தான். ஆனால் மனுநீதினா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றது மனுநீதி அப்படின்னு ஒன்று இருக்கும். எப்படி இருக்கணும் அப்படி மனுநீதினா எப்படி இருக்கணுன்றத மனுமுறை கொண்ட வாசகம், மனு தர்மம், மனு தர்மம், இந்த மனு தர்மம் எப்படி இருக்கணுன்றத வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுவார். அதுதான் மனுமுறை கண்ட வாசகமாக அவர் எழுதி. ஆமாம், எப்படி இருக்கணும், அவர் எப்படி இருந்தாரோ, ஆனால் எப்படியெல்லாம் இருக்கணுன்றதை நமக்கு சொல்கிறார்.
அப்போ அவர் வந்து பையன் வந்து தேர் காலில் இட்டு அந்த கண்ணுக்குட்டி இறந்துடும். மந்திரிங்கள்லாம் அது என்னங்கய்யா ஒரு உயிர் தானே, ஒரு மாட்டு கண்ணுக்குட்டி தானே, அதனால் ஒன்றும் இல்லையா, அது ஒன்றும் கண்டுக்காமல் விட்டுடலாம் அப்படின்னு மந்திரிங்கள்லாம் சொல்கிறாங்க. அதில் பெரிய ஆஸ்தான புலவர்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கண்டுக்காத விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாடு, தாய் மாடு வந்து பசுமாடு ஆராய்ச்சி மணியை அடிக்கும். ஆராய்ச்சின்னா ஆராய்ச்சி மணி அடிக்குதுன்னு பார்த்தா அந்த மாடு அடிக்குது. உடனே மன்னன் மணிநீதி சோழன் வந்து, என்ன ஏன் மாடே ஆராய்ச்சி மணி அடிக்குது, இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே, மனுஷங்க தானே வந்து அடிப்பாங்க அப்படின்னு என்ன விஷயம்னு கேட்டால் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போயும் மூடி மறைக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க எல்லாரும், தம்பி மேலே ஒன்றும் தப்பு இல்லைங்க, இளவரசர் மேலே தப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லிட்டாரு, இல்லை இல்லை நம்ம வந்து ஒரு இது நீதி தவறாது இருக்கணுன்றது தான் இதில் வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியது. என்னுடைய மகனாகவே இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மாடாகவே இருந்தாலும் சரி, நம்ம வந்து அப்போது ஆளுக்கு ஒரு நீதி அப்படின்ற ஒரு விஷயத்தை மனுஷங்களுக்குள்ளேயே ஆளுக்கு ஒரு நீதி பேசுகிற மனு தர்மம் எங்கே, மாடாக இருந்தாலும் நீதி வழங்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த மனு நீதி இருக்குது இல்லையா, அதை வெளிக்காட்டுறதுக்காக தான் மனு நீதி சோழனுடைய வரலாறு அவர் எழுதுவார். அதில் வந்து அவன் சொல்லுவான், ஐயோ நான் என்ன பாவம் பண்ணிட்டனோ தெரியல, மன்னர் மனுநீதி சோழன் சொல்லுவார், என் பையன் நான் முன் ஜென்மத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா, அதனால தான் வந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டேன், இந்த பையனும் இந்த தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி பார்க்குறாரு. நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, ஏழைகள் வயிறெறிய செய்தேனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, மன்னோரம் பேசி வாழ்வழித்தேனோ, உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ, களவு செய்வோர்க்கு உளவு சொன்னேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, வரவு போக்கொழிய வழி அடைத்தேனோ, வேலையிட்டு கூலி குறைத்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, காவல் கொண்டிருந்த கன்னியை அழித்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கற்பமழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, அன்புடையவர்க்கு துன்பம் செய்தேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளம் தூர்த்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழித்தேனோ, பகை கொண்டு அயலோர் பயிரழித்தேனோ, பொது மண்டபத்தை போயிடித்தேனோ, ஆலயக் கதவை அடைத்து வைத்தேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, தவம் செய்வோரை தாழ்வு சொன்னேனோ, சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வம் இகழ்ந்து செருக்கடைந்தேனோ, என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே அப்படின்னு அவரே புலம்புவார். ஒரு 43 விதமான பாவத்தை சொல்லுவார். இந்த பாவம் எல்லாம் செய்யாமல் இருக்கிற விஷயந்தான் மரணமில்லா பெருவாழ்வுக்கு வழிவகுக்கும், அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கமாகவும் வள்ளல் பெருமான், அதுதான் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கன்றதே இந்த மாதிரி பாவம் செய்யாமல் இருக்கிறதான். முழுமையான பாவமாக நிறைய பாவமாக இருக்கிற விஷயத்திலிருந்து சின்ன பாவம் வரைக்கும் செய்யாமல் இருக்கிறது தான், இது தான் வந்து சாகா கல்வியின் தரம். இந்த சாகா கல்வியின் தரம் எப்போ தெரியும்னா, இதெல்லாம் நம்ம செய்கிறதெல்லாம் இந்த தரத்தையெல்லாம் செய்து கொண்டே இருந்தால் சாகா கல்வியினுடைய பாடம் நமக்கு வந்து முழுசாக புரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா, சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து ஏகா கரப்பொருள் ஈந்த சர்க்குருவே அப்படின்னு ஒரு அகவல் இருக்கும். சாகா கல்வியின் தரத்தையெல்லாம் அதனுடைய தன்மையெல்லாம் எனக்கு கற்பித்து ஏகா கரப்பொருள் ஈந்த சர்க்குருவே, இந்த சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்தா ஏகா கரப்பொருள் ஈந்த சர்க்குருவேனா, ஏகா கரப்பொருள் ஏக அக்ஷரம், ஏக ஏக அக்கர பொருள், ஏக அக்கரம்னா
ஒரு எழுத்து மந்திரம்னு பேர். இந்த ஓம் அப்படின்றது தான் ஒரு எழுத்து மந்திரம், ஓம் என்ற பிரணவ மந்திரம். இந்த ஓம் என்பது தான் இறைவன், இறை வடிவம். இப்போ இந்த சாகா கல்வியின் தரமெல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டா இந்த பிரணவத்தோடு நம்ம சேர்றது நமக்கு ரொம்ப எளிமையாயிடும், கடவுளோடு இணைவது எளிமையாயிடும். அதை தான் வள்ளல் பெருமான் சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து ஏகா கரப்பொருள் இந்த சர்க்குருவே அப்படின்னு சொல்லுவார். அப்போ சாகா கல்வியின் கல்வின்றதும் ஒன்று தான், இறைவனை நேராக பார்க்கறதும் ஒன்று தான். அப்போ சாகா கல்வி நம்ம பயின்று கொண்டே வந்தால் இது வந்து யார் பயிற்றுவிக்க முடியும்னா, சாகா கல்வி பயிற்றி தந்த ஜோதியே அப்படின்னு அருட்பெரும் ஜோதி கிட்ட தான் சொல்கிறேன். இப்போ செத்து போகிற நான் போய் சாகா கல்வியை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ யார் சொல்ல முடியும்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அடுத்தது அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகவே ஆன வள்ளல் பெருமான் சொல்ல முடியும். அதை எடுத்து நம்ம சொல்லிக்கின்னு இருக்கிறோம். அப்போ இந்த சாகா கல்வின்றது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வள்ளல் பெருமானுக்கு சொல்லி வள்ளல் பெருமான் நமக்கு சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாகா கல்வி நிலையை அடையிறது, சாகா நிலையை அடையிறது தான் இறுதி லட்சியமாக சுத்த சன்மார்க்கத்துக்கு வரும். இதுக்கு வந்து நம்ம இன்னும் கூட நிறைய சுத்த சன்மார்க்கிகள் கேட்டுக்கின்னு இருக்கிறாங்க. இந்த தீட்சையெல்லாம் கொடுக்குறாங்களே வாங்கிக்கலாமா, தியானம் பண்ணுறமே பண்ணலாமா, தவம் பண்ணுறாங்களே பண்ணலாமா அப்படின்னு இன்னும். ஆனால் வள்ளலாரை முழுமையாக படிச்சுட்டா அங்கே தியானத்துக்கு வழி கிடையாது, தவத்துக்கு வழி கிடையாது, தீட்சை பெறுவதற்கான வழி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வள்ளல் பெருமான் ஒரு இடத்துல மிக அழகாக சொல்வார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலேயே தவம் யோகம் ஞானம் தெய்வமாகிறது. சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாமே ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலேயே அடங்கிடுது. அதை வந்து நம்ம ஈடுபாட்டோடு செய்தோன்னாவே போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும் ஐயா, ஆமாங்க ஐயா, ஆமாம் அது மாதிரி. இப்போ நீங்கள் எல்லாமே வந்து இது வந்து செயற்கையாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே இல்லாமல் போயிடுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும், ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடணும், இல்லை 100 பேருக்கு சாப்பாடு போடணும், தினசரி பசிப்பிணி ஆற்றுறவங்கலாம் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த வேலையை பார்க்குறோன்னா என்ன பண்ணுவோம், நம்ம போவோம் காய்கறி வாங்கினு வருவோம், போடுறதுக்கு இலை வாங்கினு வருவோம், அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம வாங்கினு வருவோம். இதை நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து சரியை. நம்ம போய் வாங்கின்னு வந்து உடல் உழைப்பு செலுத்துகிறா அது வந்து கிரியை. அதை உட்காந்துக்குன்னு நம்ம வந்து அவங்களுக்கு பசியோடு வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு நம்ம நினச்சிக்கின்னு இருக்கிறதே யோகம். அந்த நினைப்புலையே இருக்கிறோம் பாருங்கள், அதுதான் யோகம். அதில் வந்து அவங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்க்குறோம் பாருங்கள், சாப்பாடு போட்ட பிறகு அந்த மகிழ்ச்சியை பார்க்குறது தான் கடவுள் இன்பத்தையே நம்ம பார்க்குறதுக்கு சமம். இதில் எல்லாமே அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் எல்லாமே வந்துடும். அது ஐயா ஒன்று சொல்லுவார் பாருங்கள், உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைத்த போது நினைத்த புண்ணியரது மனம் வேறு பற்றுகளை விட்டு சுத்த கரணமாகி நினைத்தபடியால் அந்த புண்ணியர்களை யோகிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும். நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்சமே அந்த நினைத்த புண்ணியர்களுடைய மனசு வந்து அவங்களே யோகிகள் ஆயிடுறாங்க. அப்போ யோகத்துக்கான பொருள் இங்கே கிடைச்சிது. அப்புறம் ஆகாரம் கொடுக்க நினைத்தபடி உபசரித்து கொடுக்கும் பொழுது அவர் உண்ணுவது தாம் உண்ணுவதாக அறிந்து கழிக்கின்றபடியால் சந்தோஷப்படுகின்றபடியால் ஞானிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும். அப்போ யோகிகள் ஞானிகள் நிலைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜீவரா நம்மளே வந்து ஒவ்வொரு மனித தேகம் எடுத்தவர்களும் ஞானிகளாகவும் யோகிகளாகவும் நம்ம வள்ளல் பெருமான் மாத்துறார். யோகம் அறிந்து கழிக்கின்றபடியால் ஞானிகள் என்ற உண்மையாக அறிய வேண்டும். ஆகாரம் கொடுக்க உண்டு பசி தீர்ந்தவர்களுக்கு அத்தருணத்தில் ஆன்மாவின் உள்ளும் புறத்தும் கீழும் மேலும் நடுவும் பக்கமும் நிறைந்து கரணம் முதலிய தத்துவங்களெல்லாம் குளிர்வித்து தேகம் முழுவதும் சில்லென்று தழைய முகத்தினிடமாக பூரித்து விளங்குகின்ற கடவுள் விளக்கத்தையும்
திருப்தி இன்பமாகிய கடவுள் இன்பத்தையும் பிரத்யட்சத்தில் தரிசித்து அனுபவிக்கின்றவர்களாதலால் அந்த புண்ணியர்கள் கடவுளை கண்டவர்கள் என்றும் கடவுள் இன்பத்தை அனுபவித்திருக்கின்ற முத்தர் என்றும் அறிய வேண்டும். பசி நீங்க உண்டு சந்தோஷித்தவர்கள் இந்த புண்ணியர்களை தெய்வமாக பாவிக்கின்றார்களாதலால் இவர்களே தெய்வமும் என்று உண்மையாக அறிய வேண்டும். அப்போ நம்ம சாப்பாடு கொடுக்குற விஷயத்தில் யோகம் தவம் எல்லாம் இறைவனை அடைந்து அம்மயமாதல் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அப்போ நம்ம வந்து ஆகாரம் கொடுத்த நினைத்த போதே நினைத்த புண்ணியரது மனம் வேறுபற்று நம்ம மனசு வந்து வேறு பற்றுகளை விட்டுடுது. அப்போ அவருக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு போடணுன்ற அந்த நினப்பு மட்டுமே இருக்குது. அந்த நினைத்தபடியால் அந்த புண்ணியர்களை யோகிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும். அப்போ அந்த ஈடுபாடு தான் அதிலிருந்து நம்ம முக்கியம். அதே மாதிரி சாப்பாடு ஆகாரம் கொடுக்க நினைத்தபடி உபசரித்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு உபசரித்து அவர் சாப்பிட்றத பார்த்து நாமும் சாப்பிட்றதா நினைத்துக்கினா அவர்களே ஞானிகள் என்று உண்மையாக அறிய வேண்டும். அப்போ நம்ம நிறைய பேர் கூட கிண்டல் பண்ணுறாங்க, என்னங்கய்யா சாப்பாடு போட்டுட்டா மரணம் இல்லா பெருவாழ்வு வந்துடுவான்னு. விவரம் தெரியாமல் அப்போ இந்த சாப்பாட்டில் எவ்வளவு விஷயம் அடங்கியிருக்குதுன்றத சூட்சுமா நமக்கு வந்து தெரியாத விஷயத்தை யாராவது செய்தாங்கன்னு வச்சுங்க, இதை வந்து கேலி கிண்டல் பண்ணுறதே நமக்கு வேலையை போச்சு. ஆனால் இந்த சாப்பாடு கொடுக்கறது பிறருக்கு சாப்பாடு கொடுக்கறது நம்ம கொடுக்குற சாப்பாட்டில் தான் இறைநிலையை அடையிறதுக்கான முதல் படியாக இருக்குதுன்னும் பொழுது அப்போ இது சாப்பாடு எவ்வளவு முக்கியமாக ஆகுது. ஆ ஏகப்பா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நம்ம கூட அனுபவிச்சிருக்க மாட்டோம் அப்படி எழுதியிருப்பார் வள்ளல் பெருமான், ஒரு பசியினால் என்ன துன்பங்கள் வரும் அப்படின்னு அப்படி எழுதியிருப்பார். அப்போ இந்த விஷயத்தை அவர் வலியுறுத்துறதுக்கு காரணமே சாப்பாடு சாப்பாடு பசித்தவர்களுடைய பிணியை போக்கணும் அப்படின்னு சொல்கிறது, உயிர்கொலை தவிர்த்தல்னு சொல்கிறது, இதுதான் இந்த தவம் செய்யணுமா தியானம் பண்ணணுமான்னு சொல்கிறவங்களுக்கு வள்ளல் பெருமான் சொன்ன பதில் என்னன்னா, சுத்த சன்மார்க்கத்துக்கு சாதனம் எதுவும் தேவையில்லை, ஆனால் இருக்குது இயல்பாகவே இருக்குது. அது என்ன சாதனம்னா ரெண்டு, ஒன்று பரோபகாரம் இன்னொன்று சத்விசாரம். பரோபகாரம்ன்றது பிறருக்கு கஷ்டத்தை போக்குறதுக்கு உதவி பண்ணுறது, பரோபகாரம் பரோபகார சிந்தனையோடு நம்ம செய்கிறது. இன்னொன்று சத்விசாரம். சத்விசாரம்னு இந்த மாதிரி நம்ம உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி விவாதித்து அதை பற்றி கடவுளை பற்றி நம்மளை பற்றி கடவுள் அவர் வள்ளல் பெருமான் என்ன சொன்னார் அப்படின்றத பற்றி விரிவாக பேசுகிறோம் இல்லைங்களா, அது வந்து சத்விசாரம். அப்போ இந்த பரோபகாரமும் சத்விசாரமும் தான் இதில் வந்து சுத்த சன்மார்க்கத்துக்கு சாதனம். மீதி எல்லா மார்க்கத்தையும் வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாரு, அது சைவமாக இருக்கட்டும் வைணவமாக இருக்கட்டும் பௌத்தமாக இருக்கட்டும் சமணமாக இருக்கும் கிறிஸ்தவமாக இருக்கட்டும் இஸ்லாமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது வந்து சாதன மார்க்கம், இதுதான் சாத்திய மார்க்கம்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். நம்முடைய சுத்த சன்மார்க்கத்தை சாத்திய மார்க்கம். ஏன் சாத்தியமாக இருக்கும்னா இதுக்கு சாதனமே கிடையாது, இது கூட பரோபகாரம் சத்விசாரம்னா ஜீவகாருண்யத்திலே அடங்கின விஷயம்தான், ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலே அடங்கின விஷயம். இப்போ நீங்கள் நியாயமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த சாதனமும் கிடையாது. ஆனால் சாதனம் இல்லாமல் சாத்தியமாகிறது எதுன்னா வள்ளல் பெருமான் சொன்ன சுத்த சன்மம். ஏன் அது சாத்தியமாகுதுன்னா நமக்கு அதுதான் நமக்கு அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்திலேயே எல்லாத்தையும் அதை சொல்லிட்டதுனால நமக்கு வந்து இதில் சாத்தியமாயிடும். அப்போ இதில் வந்து ஒரு ஊருக்கு போகணுன்னா இந்த ஊருக்கு போகிற பஸ்ஸில் ஏறினா தான் அந்த ஊருக்கு போக முடியும். நீங்கள் அதில் போகாமல் வேறு ஏதோ பஸ்ஸில் ஏறிட்டோம், பஸ்ஸு ஏறணும் பஸ்ஸில் போக சொன்னார் நான் பஸ்ஸில் ஏறிட்டேன்னா அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸில் ஏறினா தான் அதில் போக முடியும். வேறு பஸ்ஸுனால் வேறு அது வந்து சாத்தியமில்லாத வழிகள்லாம் போய் இந்த இடத்துக்கு அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து சேராது. டெஸ்டினேஷனுக்கு வரணும்னா பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கும், பாயிண்ட் டு பாயிண்ட்டாக இருக்கணும், அது வந்து சுத்த சன்மார்க்கத்தின் மூலமாக தான் நடைபெறும். ஏன் இது மூலமாக நடைபெறும்ன்றத வள்ளல் பெருமான் சொன்னார்னா இவர் அந்த நாலு விஷயத்துலேயும் இருந்து பார்த்துட்டு இதிலெல்லாம் சாத்தியம் இல்லைன்றத தெளிவுபடுத்தி சொல்கிறார். இந்த விஷயத்தை சொல்கிறார். இன்னும் டைம் இருக்குங்களையா, எவ்வளோ நேரம், 10 நிமிஷம். அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாரு, வழிபாடுனா என்ன அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். நம்ம தெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் தெய்வத்தை பற்றி, அப்போ தெய்வத்தை பற்றி நமக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்குது. அப்போ வழிபாடுன்னா என்ன, வழிபாடுன்னா ஏதோ கற்பூரம் வெத்தலைப்பாக்கு பூ பழம் எல்லாம் எடுத்துக்கின்னு போய் செய்கிற வழிபாடா, கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறதா வழிபாடு, இல்லை வேறு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான வழிபாடு பசி தவிர்த்தல் தான் உண்மையான வழிபாடு.
ஜீவகாருண்யமே உண்மையான வழிபாடு அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்போ வழிபாடு என்பதே ரொம்ப சுருக்கிட்டார். அப்போ ஏன் கோயிலுக்கு போகிறத பற்றியெல்லாம் அதிகமாக, நீங்கள் வழிபாடுனா நீங்கள் கோயிலுக்கு போகணும், தட்டு எடுத்துக்கணும், சில பேர் வெள்ளியில் ஒரு கூட மாதிரி ஒன்று செய்து கூட எடுத்து, இதிலெல்லாம் நம்ம வந்து கௌரவம் நம்முடைய படாடோபம் தான் தெரியுத வழிய, அதில் வந்து பக்தியெல்லாம் ஒன்றும் தெரியறதில்ல. இந்த பக்தினாலையும் எதுவும் நடைபெறதும் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வள்ளல் பெருமான் வந்து தன்னுடைய 28வது வயசில் இந்த தாச மார்க்கம் சற்புத்திர மார்க்கம் சக மார்க்கத்து நெறியில் இருந்து நமக்கு சொல்லிக்கின்னு இருந்த நிலமையில், சரியை கிரியை யோகத்தை பற்றி சொல்லிக்கின்னு இருந்த காலகட்டத்தில், சென்னையில் இருந்த காலகட்டத்திலேயே வள்ளல் பெருமான் தன்னுடைய 28வது வயசில் ஒழிவில் ஒடுக்கம்னு ஒரு நூல் வெளியிட்டார். இந்த ஒழிவில் ஒடுக்கம் நூல் யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தருடைய சிஷ்யர் ஒருத்தர் அந்த நூலை எழுதுகிறார். சைவ சமயத்தை சார்ந்து சைவ சமயத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்ட காழி கண்ணுடைய வள்ளல் அப்படின்றவர் தான் அந்த புத்தகத்தை ஒழிவில் ஒடுக்கம் எழுதுகிறார். இந்த ஒழிவில் ஒடுக்க நூலை யார் உரை எழுதுகிறாங்கன்னா, திருப்போரூர் சுவாமிகள்ன்ற திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள், திருப்போரூர் முருகன் கோயிலில் ஜீவசமாதி அடைஞ்ச திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் தான் அதுக்கு உரை எழுதியிருப்பார். இந்த உரையை வள்ளல் பெருமான் பதிப்பிக்கிறார், வெளியிடுறார், அந்த புத்தகமாக அவர் வந்து வெளியிடுறார் 28வது வயசில். அப்போல்லாம் வந்து சிவன் விஷ்ணு அம்மையப்பன் எல்லாரையும் அடங்கிக்கின்னு இருக்கிற காலகட்டத்தில் இதை வந்து அந்த வெளியிடுறார். ஏன் வந்து அவருக்கு நிறைய புத்தகங்கள், அப்போல்லாம் ஆன்மீகத்தில் நிறைய புத்தகம் வருது, இந்த புத்தகத்தை குறிப்பாக எடுத்து ஏன் வெளியிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் சூட்சமும் இருக்குது. அதில் அந்த புத்தகத்தில் யோக கழற்றி, கிரியை கழற்றி, சரியை கழற்றி அப்படின்னு மூணு அத்தியாயங்கள், மொத்தம் 9 அத்தியாயங்கள் அதில் இருக்குது. அதில் ஒரு 3 அத்தியாயங்கள் வந்து யோக சரியை கழற்றி, கிரியை கழற்றி, யோக கழற்றி. அப்போது இறைவனை உண்மையாக நம்ம இறைவன் அடியை அடையிறதுக்கு, இறைவன் அடி அடையிறதுக்கு இந்த கிரியை சரியையினாலேயோ கிரியையினாலேயோ யோகத்தினாலேயோ முடியவே முடியாது அப்படின்னு அந்த புத்தகத்தில் காழி கண்ணுடைய வள்ளல் எழுதியிருக்கிறாரு. யார் சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்ட திருஞான சம்பந்தருடைய சீடர்களில் ஒருத்தர் தான் காழிக்க, அவர் எழுதுகிறார் சைவ சித்தாந்தத்தில் இருந்துக்கினேன். அப்போ சரியையினால் கடவுளுடைய அருளை பெற முடியாது, கிரியையினால் கடவுளுடைய அருளை பெற முடியாது, யோகத்தினால் கடவுளுடைய அருளை பெற முடியாது. அதில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கோயிலுக்கு நடைபயணமாக ஊர்வலமாக போய் அந்த கோயில் குளத்தில் குளிச்சுட்டு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி கோயிலில் தீபாராதனை பண்ணி கோயிலில் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் முக்தி அடைஞ்சிடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு காலத்துலேயும் முடியாது அப்படின்னு ஒவ்வொரு பாடல்லையும் இருக்குது. அப்போ 28வது வயசுலேயே சுத்த சன்மார்க்க கருத்து அதில் இருந்ததுனால தான், அவருக்கு அன்னைக்கும் சுத்த சன்மார்க்க கருத்துக்களோடு தான் இருக்கிறார் வள்ளல் பெருமான். இது ஏதோ இதிலிருந்து வந்து அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைஞ்சு அப்போ சொல்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம மக்கள் பக்குவப்படாததுனால அந்த பக்குவப்படுற வரைக்கும் அவங்கள கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறாரு. அவருடைய எண்ணம் முழுக்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமன் ஆகுக, ஓங்குக என்றனை என்று வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த எண்ணத்திலேயே தான் இருக்கிறார். அதனால தான் 28வது வயசில் சரியை கழற்றி, கிழியை கழற்றி, யோக அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த ஆன்ம அறிவு பெறணும்னா இந்த சரியை கழற்றிவிட வேண்டும், கிரியையை கழற்றிவிட வேண்டும், யோகத்தை கழற்றிவிடும். அதனால தான் இதுக்கு எந்த சாதனமும், இந்த சரியை கிரியை யோகம் சார்ந்த எந்த சாதனமும் தேவையில்லை அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். இதுக்கு என்ன சாதனம்? பரோபகாரமும் சத்விசாரமும் ஞான வழியில் சாதனம், அது ஞான சாதனங்கள் இது. அப்போ இதுதான் சாத்தியப்படுத்திக்கிறதுக்கு, மரணமில்லா பெருவாழ்வு அடையிறதுக்கு இந்த சாதனம் சத்விசாரம் பரோபகாரம் இந்த இரண்டை விட்டால் வேறு எதுவும், ஞானம் மட்டும்தான் வேணும். அதனால தான் வள்ளல் பெருமான் இந்த சரியை கிரியை யோகத்தில் இருக்கிற 1, 4, 12 நிலைகளை தாண்டி 13வது நிலையில் திரையோதச நிலை அப்படின்னு சொல்லுவார், அதில் ஞான சரியை, அதனால தான் ஞான சரியைன்னு அவர் பாடுறார். ஞான சரியை, ஞான கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அப்போ ஞான சரியையில் ஆரம்பித்து ஞானத்தில் ஞானம் அடையிறது தான்
மரணமிலா பெறுவாள். இந்த ஆன்ம வெளிச்சத்திற்குத்தான் இந்த ஞான நிலை நமக்கு தேவைப்படுது. ஞானத்தில் இருக்கிற அந்த சாதனங்கள் தேவைப்படுது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஞானத்தை மட்டுமே, ஞான நிலையை மட்டும், ஞான சரியை, ஞானக்கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம், இந்த நாலு நிலை இருந்தால் போதும். முன்னாடி இருந்த சரியை கிரியை கழற்றி, அந்த சரியை கிரியை யோகம் அதையெல்லாம் அந்த 12 நிலையை அப்படியே கழற்றிட்டு நாலாவது நிலையில் இருக்கிற நான்கு நிலையை நமக்கு வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த ஜீவகாருண்யன்றத வள்ளல் பெருமான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார். பசி நீக்கல், கொலை நீக்கல், இவ்வளோதான். ஜீவகாருண்யன்றது பசியை நீக்கிறது, கொலையை நீக்கிறது. இந்த ரெண்டு விஷயம்தான் இதுக்கு சாதனமே. மோட்ச வீட்டின் திறவுகோலே ஜீவகாருண்யத்தினால் வர்றது தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எல்லாரும் அங்கே போவாங்க அந்த மோட்ச வீட்டுக்கு. அங்கே போயிட்டு அந்த திறவுகோல் இல்லாமல் இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு திரும்ப இங்கே வந்து திரும்ப பிறப்பெடுத்து அதுக்கப்புறம்தான் அந்த திறவுகோலோடு போனால் தான் அதுக்கு. அதனால தான் முத்தி என்பது 300 சாதனம் அத்தகவ என்ற அருட்பெரும் ஜோதி. அது சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அத்திரல் என்ற அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுவார். அப்போ சித்தி என்பது தான் நிலை சேர்ந்த அனுபவம், முத்தி என்பது 300 நிலைக்கு, சித்தி என்பது நிலை 300 சாதனம். அப்போ இந்த நிலைக்கு முன்னால் இருக்கிறது தேர்முட்டிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பகுதி. தேர்முட்டியில் போய் தேர் நின்னாதான் அது நிலை சேர்ந்ததாக அர்த்தம். அப்படி இல்லைன்னா அது வந்து முக்தி அடைஞ்சா. இதுவரைக்கும் இருந்த ஞானிகள் எல்லாம் முக்தி அடைஞ்சிருக்கிறாங்களே ஒழிய சித்தி அடையலை. எல்லாரும் முக்தி அடைகிறத பற்றி தான் பேசியும் இருக்கிறாங்க. வள்ளல் பெருமான் தான் சித்தி. அப்போ இந்த சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். எல்லாம் போயிட்டு அந்த தேர்முட்டியில் வந்து நிற்கணும், அந்த நிலை சேரணும். ஆனால் இங்கே நிலை எதுன்னா 16வது நிலை பெரும் சுகவெளி, அருட்பெரும் ஜோதி வெளி. இந்த முத்தி என்பது இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு நிலை. முக்தி என்பது நிலை முன் உரு சாதனம், இந்த அதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற சாதனம். அப்படி அப்போ முத்திக்கும் சித்திக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர் தான் சரியான வழியை கண்டுபிடிச்சவர். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் தான். நீங்கள் நிறைய ஞானிகள் வந்து இறைவனை தேடுறதான் அவங்களுடைய வேலையை. ஆனால் எல்லாரும் ஒருத்தர் வந்து முருகனோட நின்ட்டாரு, ஒருத்தர் விநாயகரோட நின்ட்டாரு, ஒருத்தர் ருத்ரனோட நின்ட்டாரு, இந்த ஐந்து தெய்வங்களோட சில பேர் நின்ட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்று இருக்குதுன்ற விஷயத்துக்கே அவங்க போகலையே. அப்போ அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, வள்ளல் பெருமான் சொல்கிறாரு இப்போ கூட, நம்ம மனித தேகம் எடுத்துக்கொண்ட இந்த காலத்திலேயே, இது காலம் போதாது, இந்த காலத்திற்குள்ளாகவே நாம் ஆன்ம லாபத்தை பெற்றுவிட வேண்டும். ஆன்ம லாபம் என்பதும், அருள் அறிவு என்பதும், ஆன்ம அறிவு என்பதும், மரணமில்லா பெருவாழ்வு என்பதும், இறைவனை உணர்ந்து அம்மயமாதல் என்பதும் எல்லாம் ஒன்று தான். அப்போ இந்த நிலையை நம்ம இந்த காலகட்டத்திலேயே பண்ணோம். அதனால தான் விரைந்து விரைந்துன்றார் வள்ளல் பெருமான், அவசரப்படுத்துவார். அப்போ அவங்களுக்கெல்லாம் காலம் போதலை. எல்லாரும் 16 வயசு 20 வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. காலம் போதாது ஒரு குறையாக இருந்திருக்கலான்னு எனக்கு ஒரு வீண் காலம் கழிக்காதீர்கள். அப்போ நமக்கு வந்து காலம் போதாது அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் இப்போ நமக்கு வந்து இந்த சாதனங்கள்லாம் வேண்டான்னு வள்ளல் பெருமான் சொன்னதுக்கு காரணமே, இதில் நம்ம கவனம் செலுத்திட்டோன்னா கடவுள் மேலே இருக்கிற கவனம். நீங்கள் தவம் தியானத்தில் ஆரம்பிச்சுட்டா நீங்கள் பசி தவிர்த்தல் பணியை அவர் நிறுத்திடுவார. அப்போ வழிபாடே நிறுத்திவிட்டு நீங்கள் இந்த தியானம் தவம் செய்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் இந்த சாமியாருங்களால் நம்மள யோசிச்சு பாருங்களேன், சாமியாருங்களால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒருத்தருக்கு கொடுக்கணும், நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி பண்ணணும். அந்த உதவி பண்ணாதான் அது கடவுளுக்கு செய்கிற உதவியாக இருக்கும். திருமூலரே நிறைய பாடல்களில் சொல்லி அதெல்லாம் சொன்னோம்னா நேரம் ஆகிடும்னு வச்சுங்க. அப்போது நமக்கு வந்து வழிபாடுன்றதே பிறர் பசியை தீர்த்தல், பசி நீக்கல், கொலை நீக்கல், இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். கொலை நீக்கல்ன்றது புது
பாவம் சேராது இருக்கிறது. பசி நீக்கல்ன்றது பழைய பாவம் போகிறது. அப்போ பழைய பாவம் போகணும், புது பாவம் சேராது இருக்கணும். இது பாவம். அப்போ சாப்பாட்டு மூலமாக, சாப்பாட்டு மூலமாக பாவம் சேர்ந்ததுன்னா 99.9% கூட கொலை பண்ணுறதுனால தானே பாவம் சேரும். நம்ம தினசரி 3 வேளை சாப்பிட்டுன்னு இருக்கிறோம், 4 வேளை 5 வேளை கூட சாப்பிட்றோம். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பிட்ற சாப்பாட்டு விஷயத்தினால பண்ணுற பாவம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஐயா வந்து அதனால தான் எங்கேருந்து ஆரம்பிக்கணுன்றத அழகாக ஆரம்பித்து வழியை சொல்லி, வழி அதனால தான் துறையுது வழியுது அப்படின்னு துணிவுது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே கொடுத்துருப்பாரு. அப்போ அவருக்கு எல்லாருக்கும் நல்ல வெளிப்படையாக தெரிஞ்சிடும். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலிர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.